வணக்கம் இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம் இது பிரவீன் போர்வார்த் தமிழ் தேர்ட் பேப்பர் இதுக்கு மார்க்கு ட்வெண்ட்டி பார்ட்டு பீல வரும் சங்ககாலம் ஒரு பொற்காலம் முன்னுரை அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கிய புலவர்களும் அரசர்களும் வாழ்ந்த காலம் சங்ககாலம் அந்த காலத்தில் சிறந்த இலக்கியங்கள் தோன்றின எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று உயர்ந்த வாழ்வு வாழ்ந்தனர் சங்ககால மக்கள் அவர்களிடையே ஜாதி குலம் இனம் கோத்திரம் ஆகியவற்றால் பிரிவுகள் ஏதும் இல்லை செய்த தொழில் காரணமாகவே அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் என அவர்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் அறிவு ஒன்றையே பெரிதென மதித்து வாழ்ந்தனர் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்பது அவர்களின் கொள்கையாக இருந்தது அதனால் மிகச்சிறந்த புலவர்களாக விளங்கினார்கள் பெண்களும் கல்வி கற்று செந்தமிழ் புலவர்களாக திகழ்ந்தார்கள் அடுத்த தலைப்பு புலவர் பெருமக்கள் இப்போ முன்னுரை பார்த்தோம் அடுத்த தலைப்பா புலவர் பெருமக்கள் அறுவை வாணிகன் இளவேட்டனார் மருத்துவன் தாமோதரனார் போன்றவர்கள் தொழிலால் பெயர் பெற்ற புலவர்களாவர் ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியன் கிள்ளிவளவன் முதலானோர் புலமை பெற்ற அரசர்கள் ஆவார்கள் இதில் ஆண்பால் அரசர்கள் ஆண்பால் புலவர்கள் இவர்களை பற்றி பார்த்தோம் அடுத்து ஒளவையார் வெள்ளி வீதியார் பொன்முடியார் போன்றவர்கள் பெண்பார் புலவர்கள் ஆவார்கள் முதலில் ஆண்பால் புலவர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு அடுத்து அரச புலவர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு அடுத்து பெண்பார் புலவர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இதில் மூணு தலைப்பாக கொடுத்துக்கலாம் அடுத்து புலவர்கள் கூறும் சொல் கேட்டு அரசர்கள் வாழ்ந்தனர் சோழன் நலங்கில்லியும் நெடுங்கில்லியும் போரிட்டு கொள்ள இருந்தபோது கிழார் என்னும் புலவர் அவர்கள் முன் தோன்றி உங்கள் செயல் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை தராது என்று கூறி அவர்கள் போர் செய்வதை கைவிடச் செய்தார் தம் தகுதி அறியாது அரசர்கள் பரிசில் அளித்தபோது அதை வேண்டாம் என்று புலவர்கள் மறுத்து சென்றிருந்தனர் இன்னும் சிலர் அரசர்கள் தம்மை மதித்து வழங்கிய அரிசிலை போன்ற பரிசிலை பலருக்கும் கொடுத்து மகிழ்ந்தனர் அவ்வாறு கொடுத்து வாழ்ந்த பெருசித்திரனார் என்னும் புலவரின் பண்பினை புறநானூறு இனிது விளக்கும் இதில் புலவர் பெருமக்கள் ஆண்பார் புலவர்கள் பெண்பார் புலவர்கள் அரச பெருமக்கள் அரசர்களுக்கும் புலவர்களுக்கும் இருந்த நட்புரிமை அப்படின்னு கூட ஒரு தலைப்பு கொடுக்கலாம் முதல் தலைப்பாக ஆண்பார் புலவர்கள் இரண்டாவது தலைப்பு பெண்பார் புலவர்கள் மூன்றாவது தலைப்பு மன்னர்கள் அதாவது அரச புலவர்கள் அரசராக இருந்து புலமை பெற்றிருந்த அரசர்கள் என்பது போன்ற ஒரு தலைப்பு அடுத்தது மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையேயான நட்புறவு அப்படின்னு ஒரு தலைப்பு நான்கு வகையான தலைப்பை நாம் இதில் கொடுக்கலாம் அதன் பிறகு அடுத்த தலைப்பாக தமிழர் கொள்கை இந்த தமிழர் கொள்கை அப்படின்றது அடுத்த தலைப்பாக போட்டு மெயின் தலைப்பாக போட்டு அதன் கீழே பெண்கள் தாய்மை அப்படின்னு இரண்டு தலைப்புகளாக இதை நாம் கொடுக்க முடியும் மறுபடியும் ஒரு கிளான்ஸ் இது சங்ககாலம் ஒரு பொற்காலம் ஒரு முன்னுரையில் அறிவில் ஆற்றலில் சிறந்து விளங்கிய புலவர்கள் அரசர்கள் வாழ்ந்த காலம் சங்ககாலம் அந்த காலத்தில் சிறந்த இலக்கியங்கள் தோன்றின இதில் மெயினாக இலக்கியங்கள் தோன்றின அப்படின்ற ஒரு இதில் மெயின் இந்த எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை ரெண்டு மூணு தடவை எழுதி பார்த்துட்டா இது சரியா வரும் வாழ்ந்த உயர்வு வாழ் வாழ்க்கை வாழ்ந்தனர் அந்த சங்ககால மக்கள் அவர்களிடையே பிரிவுகள் செய்த தொழில் காரணமாகத்தான் பிரிவுகள் இருந்தது ஜாதி குளம் இனம் கோத்திரம் இது எல்லாமே இந்த மாதிரியான பிரிவுகள் இல்லை செய்த தொழில் காரணமாக அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் இது போன்ற பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருந்தது இது எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் அறிவு ஒன்றையே பெரிதென மதித்து வாழ்ந்து வந்தனர் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்பது அவர்களின் கொள்கையாக இருந்தது அதனால் மிகச்சிறந்த புலவர்களாக விளங்கினார்கள் பெண்களும் கல்வி கற்று செந்தமிழ் புலவர்களாக திகழ்ந்தனர் இந்த தலைப்பு கொடுத்துட்டு இரண்டாவது தலைப்பா புலவர் பெருமக்கள் புலவர் பெருமக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுட்டு அதில் புலவர்கள் ஆண்பால் புலவர்கள் பெண்பால் புலவர்கள் தனித்தனி தலைப்பாக கொடுத்துட்டு அரச புலவர்கள் அரசர் மன்னனாக இருந்து புலமைத்தன்மை பெற்ற விஷயத்தை விளக்கறதுக்காக மூணாவது தலைப்பும் கொடுத்துட்டு நாலாவதாக ஒரு தலைப்பும் கொடுக்கலாம் அது புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான நட்புறவு அந்த நட்புறவை நாலாவது தலைப்பாக கொடுத்துக்கலாம் இந்த நாலு தலைப்பை தாண்டி முன்னுரையில் அறிவில் ஆற்றலில் சிற சிறந்து விளங்கிய புலவர்கள் அரசர்கள் வாழ்ந்த காலம் சங்ககாலம் அப்படின்றத பெருசாக எழுதிட்டு சிறந்த இலக்கியங்கள் தோன்றிய காலம் அப்படின்றதையும் ஒரு தலைப்பாக சிறு தலைப்பாக நம்ம கொடுத்துட்டு வர வேண்டிய மெயினான விஷயம் அதில் ஜாதி குலம் இனம் கோத்திரம் ஆகியவற்றால் பிரிவுகள் இல்லை செய்த தொழில் காரணமாகத்தான் அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் என்ற பிரிவு வந்தது இதை இந்த பிரிவையும் எழுதி இலக்கிய தோன்றின காலம்ன்றதையும் எழுதி அரசிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறங்கு சிறந்து விளங்கியவர்கள் என்றதை எழுதி அறிவுக்குத்தான் முதன்மையான இடம் கொடுத்திருந்தனர் என்பதையும் எழுதி இந்த முன்னுரையை முடிச்சுக்கிட்டு புலவர் பெருமக்கள்னு எழுதி அதில் முன்பு சொன்னது போல் ஆண்பார் புலவர்கள் பெண்பார் புலவர்கள் அரச புலவர்கள் புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான நட்பு இப்படி ஒரு மூணு நாலு தலைப்பை கொடுத்துட்டு இதை எழுதினா சிறப்பாக இருக்கும் தமிழர்கள் கொள்கை தமிழர் கொள்கைன்னு போகும்போது தமிழ் பெண்கள் வீர உள்ளம் படைத்தவர்களாக இருந்தனர் புலி தங்கியிருந்து விட்டு சென்ற மலை குகை போன்ற வயிறு இது காவர் பென் ஒரு பழந்தமிழ் ஒரு புத்தகம் அதை நமக்கு விளக்குது இப்போ அடுத்தது பார்த்தா யாது ஊரே யாவரும் கேளியர் இது கனியன் பூங்குன்றனார் எழுதினது சங்ககால தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தானர் என்பதற்கான உதாரணம் இது மக்கள் கடல் கடந்து சென்று வாணிகம் செய்த செய்ததும் இந்த மாதிரியான இலக்கியங்கள் மூலம் நமக்கு இந்த மாதிரியான சொற்றொடர்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது வாழ்ந்தனர் கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பது குறை கொடாது வாழ்ந்தனர் புகழ் கிடைப்பதாக இருந்தால் அவர்கள் தம் உயிரையும் கொடுப்பார்கள் உலகமே கிடைப்பதாக இருந்தாலும் வழிவரும் செயல்களை செய்ய மாட்டார்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது என்பதை பின்பற்றி வாழ்ந்தனர் இது தமிழர் கொள்கை முன்னுரை எழுதிட்டு இலக்கியம் அறிவு ஆற்றல் பிரிவு இதையும் எழுதிட்டு புலவர் பெருமக்களை பற்றி எழுதிட்டு புலவர்களே புலவர்கள் ஆண்பாற் புலவர்கள் அரச புலவர்கள் புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான நட்பு இவற்றையும் எழுதிட்டு கொள்கை தமிழர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா கொடுப்பது கொடுக்கிறது அப்படின்றது தான் மிகச் சிறப்பாக எடுத்துக்கிட்டாங்க கொடுக்கிறது புகழ் கிடைப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் உயிரையே கொடுப்பார்கள் புகழுக்கு தான் முக்கியத்துவம் அந்த தமிழர்களுடைய கொள்கையை சிறப்பாக எழுதினோம் இந்த யாதும் ஊரை யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் எழுதினது இது கடல் கடந்து வாணிகம் செய்தவர்கள் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைகூடாது வாழ்ந்தனர் புகழ் கிடைப்பதாக இருந்தால் கூட அவர்கள் தம் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் உலகமே கிடைப்பதாக இருந்தாலும் கூட பழிவரும் செயல்களை செய்ய மாட்டார்கள் தீமை செய்யக்கூடிய பிறருக்கு தீங்கு வரக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டார்கள் இதை பின்பற்றித்தான் அவர்கள் வாழ்ந்தனர் இது தமிழர் கொள்கையாக ஒரு தலைப்பு தமிழரின் அதாவது சங்ககால இலக்கிய பெருமக்கள் அவர்களுடைய பிற சிறப்புகள் என்ன பெண்களின் சிறப்புகள் பெண்கள் எப்படி வாழ்ந்தனர் இது ஒரு தலைப்பாக கொடுத்துக்கலாம் வீட்டின் முற்றத்தில் காய வைத்திருந்த தானியங்களை தின்ன வந்த கோழிகளை பெண்கள் தம் காதணிகளை காதில் அணிந்திருந்த குழை எனும் ஆபரணத்தை கழற்றி வீசி எறிந்து விரட்டினார்கள் அந்த கால மக்களின் செல்வ வளம் காதில் அணிந்திருந்த ஆபரணத்தை கழற்றி தெரிகின்ற கோழிகளை வீசியிருக்கு கோழிகள் மீது வீசி எறிந்திருக்கிறார்கள் கல்களுக்கு பதிலாக அப்போ அவர்களுடைய செல்வம் எப்படி அவங்க வளமாக இருந்தாங்க என்பதற்கான ஒரு சிறு தகவல் இது வீட்டின் முற்றத்தில் காய வைத்திருந்த தானியங்களை தின்ன வரும் கோழிகளை பெண்கள் தம் காதில் அணிந்திருந்த குழை எனும் ஆபரணத்தை கலட்டி வீசியறிந்து விரட்டினார்கள் அந்த காலத்தில் மக்கள் செல்வ இதன் மூலம் விளங்குகிறது தமிழகத்து நகரங்களில் அறங்கூற வையம் அறங்கூற வையம் அப்படிங்கிறது இதில் நீதிமன்றம் பல வழிகள் கூடிய பாதையில் செல்வோர் தாம் செல்லும் ஊருக்கு வழி தெரியாது தடுமாறக்கூடாது என்பதற்காக திசை காட்டும் கல்லை நிறுத்தி அதில் ஊர் பெயரை எழுதியிருந்தார்கள் நாட்டில் அரசனை மக்கள் தன் உயிர் போல கருதினார்கள் அரசனும் வீரமும் ஈரமும் கொண்டு நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்தான் இதில் மெயினாக பெண்களுடைய வீரம் சிறப்புகளை பெண்களுடைய வீரம் நீதிமன்றங்கள் திசை கருவி திசை கல் இந்த மூன்று விஷயத்தையும் இந்த தலைப்பில் எழுதினோம் அடுத்தது விழாக்கள் பல்வகையான விழாக்கள் சங்ககால தமிழ் மக்கள் பல வகை விழாக்களை கொண்டாடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அந்த வகை விழாக்கள் அவர்களிடையே ஒற்றுமையை உண்டாக்கின அந்த விழாக்கள் என்னென்னா கொற்றவை வழிபாடு திருவோண வழிபாடு கார்த்திகை வழிபாடு கார்த்திகை விளக்கீடு பிறந்த நாள் விழா வெற்றி வாகை சூடும் விழா முடிசூட்டு விழா முதலான விழாக்கள் சங்ககாலத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போது முடிவுரைக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு முன்னுரையில் சங்ககால மக்களுடைய பெருமையை எழுதி ஆற்றலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார்கள் என்பதையும் என்பதை எழுதி அவர்களுடைய பிரிவுகள் இல்லை என்பதை எழுதி ஜாதி குலம் மதம் எல்லாமே செய்த தொழில் காரணமாகத்தான் தோன்றினது என்பதை எழுதி முன்னுரைய ஆரம்பிச்சுட்டு பிறகு புலவர் பெருமக்கள்னு எழுதி ஆண்பார் புலவர்கள் ஒரு தலைப்பு பெண்பார் புலவர்கள் ஒரு தலைப்பு அரச புலவர்கள் அப்படின்னு ஒரு இன்னொரு தலைப்பு மூன்றாவதாக புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான நட்புரிமை நட்புறவு அப்படின்னு ஒரு தலைப்பு இந்த நாலு தலைப்பும் போட்டுட்டு தமிழர் கொள்கை தமிழர் கொள்கையில மெயினாக வீரம் மானம் இந்த மூன்று விஷயத்தையும் பெண்களுடைய மானம் வீரம் இதை எழுதி வாணிகம் வாணிகத்தை பத்தியும் நாம எழுதி அந்த தலைப்பை முடிச்சுக்கணும் அடுத்தது பிற சிறப்புன்னு போடும்போது பெண்களுடைய வீரம் அறங்குறுவையகம் இது நீதிமன்றங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு திசை காட்டும் கல் அடுத்த தலைப்பு இது மூன்றாவது தலைப்பு இதுலேயே ரெண்டு மூன்று ஒரு தலைப்புக்குள்ளேயே இரண்டு மூன்று தலைப்புகள் போட்டு எழுதுனா முழுமையான மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்தது விழாக்கள் தமிழர்கள் சங்ககால தமிழ் மக்களின் பல்வேறு விழாக்கள் அப்படின்னு போட்டு கொற்றவை வழிபாடு திருவோண வழிபாடு கார்த்திகை விளக்கீடு பிறந்தநாள் விழா இதுபோல விழா விசேஷங்களில் எழுதிட்டு முறையாக இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு பதினாறு தலைப்புகள் வந்துடும் முடிவுரையில் அடுத்தது முடிவுரை முடிவுரையில் தமிழ் மக்கள் தங்கள் வாழ்க்கையை அகம்புறம் எனும் இரண்டு வகையான பிரித்தனர் முடிவுரையில் எழுதும்போது அகம்புறம் அப்படின்னு ஒரு தலைப்பு அதனால தான் அகநானூறு போன புறநானூறுனு இரண்டு வகையான வாழ்க்கையிலே நாம் நூலாக கொண்டிருக்கிறோம் இதையும் நம்ம எழுதிட்டு நாம் வாழ்ந்த நிலத்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகையாக வாழ்ந்து வாழ்ந்த முறை போற்றுதலுக்கு உரியது செம்புல பயல் நீர் போல தலைவன் தலைவி இவர் இருவருடைய அன்பு நெஞ்சங்களும் கலந்து வாழ்க்கையை அகம்பொருள் கூறுகிறது இவ்வாறு உயர்ந்த பண்பாடுகளை கொண்ட சங்ககாலத்திய வாழ்ந்ததால் சங்ககாலம் ஒரு பொற்காலம் என போற்றப்படுகிறது